ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக நடந்த ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம். ஒரு குறிப்பிட்ட காலங்களிலே எப்படி நாம் ஆடு மாடுகளை விலைக்கு வாங்குகிறோமோ அதுபோல மனிதர்களையும் அடிமைகளாக விலைக்கு வாங்குகிற காலம், விற்கிற காலம் இருந்தது. ஸோ அப்படிப்பட்ட காலகட்டத்திலே ஒரு பணக்காரர் நினைத்தால் ஒரு 10 நபர்களை வாங்கி தன் வீடுகளிலே வேலைக்காக, தோட்டங்களிலே வேலைக்காக வைக்கலாம். பிடித்தால் வைத்துக் கொள்ளலாம், பிடிக்கவில்லை என்றால் விற்றுவிடலாம், இல்லை கோபப்பட்டால் அடித்து கொள்ளலாம், துன்புறுத்தலாம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இந்த உலகத்தில் இருந்தது. சக மனிதர்களையே அடிமைகளாக விலைக்கு வாங்கி விடுவார்கள். அப்படி வாங்கப்பட்ட மனிதர்கள் காலமெல்லாம் அந்த வாங்கின அந்த முதலாளிக்கு அடிமையாக இருக்கக்கூடிய காலம். அப்படிப்பட்ட ஒரு காலத்திலே ஒரு பெரிய பணக்காரன் ஒரு மனிதனை விலைக்கு வாங்குகிறான். அவனுடைய வீட்டிலே அவனுக்கு அநேக வேலைகள் கொடுக்கப்படுகிறது. அவனால் அந்த வேலையை சரிவர செய்ய முடியவில்லை. கடினமான காலகட்டத்தில் அவன் போய்கொண்டிருக்கிறான். ஸோ ஒரு நாள் அந்த வேலைக்காரன் என்ன நினைத்தான், இங்கே இருந்து நாம் துன்பப்படுவதை விட எங்கேயாவது போய் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதலாளியின் வீட்டை விட்டு தெரியாமல் ஓடிவிட்டான். இன்னொரு காரியத்தையும் நாம் கவனிக்க வேண்டும். இந்த அடிமைகள் வாங்கப்பட்ட பின்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சட்டம் என்னவென்றால், அவர்கள் ஒழுங்காக வேலை செய்யவில்லை என்றால் அவர்களை துன்புறுத்தலாம், யாரும் கேட்க முடியாது. இல்லை, அந்த எஜமானனை விட்டு அவன் ஓடிவிட்டான் என்றால் அவனை கொலை செய்யலாம், அதுதான் சட்டம். ஸோ இப்போ ஒரு மனிதன் அடிமையாக இருக்கிறான், அது அவனுடைய வேதனை. இரண்டாவதாக இப்போ அவன் தப்பித்து போனபடினால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும். எந்த இடத்தில் அவன் கண்டுபிடிக்கப்படுகிறானோ அங்கே அவனை கொண்டு விடுவார்கள். இந்த ரெண்டு பிரச்சனைகளுக்கு நடுவிலே ஒரு மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆண்டவருடைய ஒரு கிருபை, அவன் போன இடம் தேவனுடைய மனுஷனாகிய பவுல் இருந்த இடம். பவுல் அந்த காலத்தில் கிறிஸ்துவை பிரசங்கிப்பதற்காக போனபடியினால் அவரை சிறைச்சாலையில் அடைத்திருந்தார்கள். ஏதோ ஒரு சூழ்நிலையில் இந்த மனிதன் பவுலை சந்தித்தான். பவுலை சந்தித்த அந்த ஒனேசிமு, அந்த அடிமையானவன், இயேசுவை ஏற்றுக்கொண்டான். இயேசுவை சொந்த இரட்சகராக தன் உள்ளத்திலே அவன் ஏற்றுக்கொண்டபடினால் அவனுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறுகிறது. ஸோ கொஞ்ச நாள் பவுலுக்கு வேலை செய்யும்படியாய், உதவியாளராய் அங்கே இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட காலம் கடந்த பின்பு பவுல் சொல்லுகிறார், இதுவரை நீ என்னோடு கூட இருந்தாய், கிறிஸ்துவுக்குள் வளர்ந்திருக்கிறாய், இனி நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. நீ எந்த எஜமானனை விட்டு ஓடி வந்தாயோ அந்த எஜமானிடத்திற்கு நீ போக வேண்டும் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறார். நம்மளாம் நினைக்கலாம், மறுபடியும் பவுல் அவனை அடிமையாக்க பார்க்கிறாரா, அவனை மறுபடியும் வேதனைப்படுத்த பார்க்கிறாரா என்று நினைக்கலாம். ஆனால் பவுல் அந்த ஃபிலமோனுக்கு, அந்த எஜமானனாகிய மனிதனுக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறார். அந்த லெட்டரில் பவுல் என்ன எழுதுகிறார் என்றால், உன்னிடத்திலிருந்து தப்பி ஓடி வந்த இந்த ஒனேசிமு இப்பொழுது அடிமையாக அல்ல, கிறிஸ்துவுக்குள் சகோதரனாக இருக்கிறான். இப்போ அவன் முன்போல அல்ல, முன்பு உனக்கு அவன் ஆகாதவன், இப்பொழுது அவன் மனம் மாறினவனாய் இருக்கிறான். எனவே அவனை நான் உன்னிடம் அனுப்புகிறேன், அவனை சகோதரனாக எடுத்துக்கொள், அடிமையாக அல்ல. இனி ஒருபொழுதும் அவன் உனக்கு அடிமையாக இருக்க முடியாது, அவனை நீ சகோதரனாக எடுத்துக்கொள் என்று சொல்லிதான் ஒரு லெட்டரை கொடுத்து அங்கே அனுப்புகிறார். இந்த லெட்டரை பார்த்த அந்த பிலமோன் அந்த ஒனேசிமுவை சகோதரனாகவே ஏற்றுக்கொண்டான் என்பதற்கு அடையாளம்தான் பின்பு அந்த கொலோசே பட்டணத்திலே இந்த ஒனேசிமு ஒரு போதகராக இருந்தான் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, 2 கொரிந்தியர் 5:17 பவுல் ஒரு அழகான வார்த்தையை சொல்லுகிறார். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின என்று சொல்லுகிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் கிறிஸ்துவுக்குள் வரும்பொழுது, கிறிஸ்து நமக்குள் வரும்பொழுது நம்மிடத்திலே 2 காரியங்கள் நடக்கிறது. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகும், எல்லாம் புதிதாகும். இன்றைக்கும் நம்முடைய சமுதாயத்திலே இது ஒரு ஆச்சரியமான வார்த்தை. 2 காரியங்களிலே அவனுக்கு விடுதலை கிடைத்தது. 1, அடிமைத்தனம். நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நாம் பலவிதமான அடிமைத்தனத்தில் இருக்கிறோம். பாவத்தின் அடிமைத்தனம், சில பாவங்களை விட்டு நம்மால் நீங்க முடியவில்லை, நம்மை அது தொடர்ந்து பிடித்து கொண்டிருக்கிறது. யார் தான் இதிலிருந்து என்னை விடுவிப்பார்? குட்டி பழக்கம், இப்படிப்பட்ட பாவ பழக்க வழக்கத்திலிருந்து இயேசுவின் சிந்தை நம்மை மாற்றுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ சாப கட்டுகள், சில குடும்பங்களில் எவ்வளோதான் உழைத்தாலும் முன்னேற்றம் இல்லை,
என்னதான் செய்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை, தோல்விகள், அடிக்கடி ஏற்படுகிற விபத்துகள், இப்படி கேள்விப்பட்டு கொண்டே இருக்கலாம். சாப கட்டுகளிலிருந்து ஆண்டவர் விடுதலை தருகிறார். இரண்டாவதாக மரண தண்டனை. அந்த மனிதனுக்கு அந்த அவன் செய்த பாவத்தின் நிமித்தமாய் அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டியது மரண தண்டனை. இந்த உலகத்திலே பாவம் மரணத்தை கொண்டு வந்தது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வரும் பொழுது அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டாகிறது. உலக பிரகாரமாய் சரீரத்திற்கு நடக்கிற மரணம் வேண்டுமானால் காலம் போகும் பொழுது வரலாம், ஆனால் இரண்டாம் மரணத்திலே அவன் பாதிக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ரெண்டு காரியங்களிலிருந்து ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் வரும் பொழுது மாற்றம் வருகிறது. ஒன்று, அவனுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகிறான். இரண்டாவதாக அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மரண தண்டனை, அந்த சட்டம் அந்த இடத்துல செல்லுபடியாகாமல் போகிறதற்கு இந்த ஒனேசிமுவும் பிலமோன் என்கிற அதிபதியும் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். இந்த காலகட்டத்திலையும் சாபத்தோடு பாவத்தோடு நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம், மரணத்தோடு போராடி கொண்டிருக்கலாம். என்னை விடுவிப்பார் யாரும் இல்லையே, ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கை வேதனையாக செல்லுகிறதே, நான் ஏன் இப்படி கலங்கி கொண்டு வாழ வேண்டும், என்ன செய்தாலும் எனக்கு வாய்க்கவில்லையே என்கிற வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நற்செய்தி என்னவென்றால், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலையும் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசித்து அறிக்கையிடுவீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலையும் காணப்படுகிற எல்லா அடிமைத்தனத்தின் என்றும் மரணத்தின் என்றும் ஆண்டவருடைய வல்லமை உங்களை மீட்டு கொள்ள வல்லமையுள்ளதாக இருக்கிறது. எனவே நாம் அடிமைத்தனத்தோடும் மரண தண்டனையோடும் இந்த பூமியிலே கண்ணீரோடு வாழ அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, மனமகிழ்ச்சியோடு விடுதலையோடு ஆசீர்வாதமாய் வாழ கர்த்தர் நமக்கு வழி வைத்திருக்கிறார். இந்த வசனத்தை நம்புவோம், வாசிப்போம், அறிக்கையிடுவோம், சகலவற்றையும் புதிதாக்குவோம். எல்லாம் உங்கள் வாழ்க்கையில புதிதாகி நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. காட் பிளஸ் யூ.